இல்ல இப்ப கேட்டுவனா ஏன் வந்த உடனே இவ்வளவு கோபமா பேசுறீங்களே என்ன இழுத்துறப்ப என்ன அனுமதி இல்லாம ஏன் வந்தீர்கள் உங்க இடம் ஆமாண்டே எது உங்க இடம் இது எங்க இடம் வேள்வி ஆமா முனிவர் அது முனிவர் நீங்கதான் முனிவர் இல்லையே நான் மாமர்ல இருந்தே என்னையா சொல்றது உங்களை பார்த்தா சந்தேகம் எழும்புது நீங்க யார் நான் இடத்துல காவலாளி என்ன காவலாளி நீங்க சென்னை காவல் தினை நீங்க காக்குறீங்களா வேற யாரும் காக்குறாங்க காக்குறா உள்ள ஏகப்பட்டவர் காக்குறா உங்களுக்கு எதுக்கு அது காக்குறது யாரு தினையை பெண்கள் காப்பா காக்குறா உனக்கு என்ன காவலா தினையை காத்தான ஒரு பெண் காத்தறதால அவன பெருமை கிடைக்குது பெண்கள் தினையை காக்குறதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா நீ ஆம்பளையா பொம்பளையா நான் வந்து பொம்பளையா காக்குறேன் அது நிச்சயமா முடியாது ஏன் சவரர் குச்சி ஓடி போற முடியல எந்த ஆணாலும் ஒரு பெண்ணை காக்கவே முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க ஆனா பெண் தன்னை தானே காத்துக்கொள்ளவே மட்டுமே முடியுமே தவிர ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளைய காக்கறானே நிச்சயமா முடியாது அப்ப முடியாதுன்னு அடிச்சு சொல்றீங்களா கண்டிப்பா முடியாது உங்களுக்கு அந்த செய்யற வேலைய முழுமையா சரியா செய்ய தெரியாது நீ எல்லாம் கையில ஒரு கம்ப தூக்கிட்டு நீ எல்லாம் வந்து எனக்கு சட்டம் சவுடாடு ஏய் முடியாது என்னைய வா முடியாது வந்தவரை எப்படி வரவேற்கணும்ங்கற நியதி தெரியல உனக்கு என்ன காவலாளிங்க என்ன தகுதி இருக்கு நீ யாருனே காவலாளிங்க தகுதி நீ யாருனே அதல உன்னை எதுக்கு நான் கூப்பிடுறேன் எல்லா பேரும் கூப்பிட்டு போய் இருக்கு வர முடியுமா வந்தவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லணும் முதல்ல யாராவது தெரியாத வீட்டுக்கு வந்தா என்ன சொல்வான் என்ன சொல்ல நான் சொல்லுவா நான் அப்படியே வீட்டு வாங்கன்னு சொல்லுவோம்ல வாங்கன்னு சொல்ல தெரியும் நான் சொல்ல முடியா நீ என்ன வீட்டுல வந்தா காத்துல வந்தா எதை ஒண்ணுட்டு நேரா அறி வந்தவனா ஏய் என்ன இருக்கு வர சொல்ல முடியுதா அப்படியே ஏன்டா இங்க தின்னே மரிய பேசுற நான் வேட்டை அப்படி தாயா யாசி பாரு என்ன தெரியும் கொண்டு நான் பேசுறதுக்கு என்ன தெரியும் என்ன இருக்கு முத தெரியதுக்கு உனக்கு என்ன தெரியும் இல்ல உங்க நீ என்கிட்ட பேசுற அளவுக்கு இவ்வளவு சத்தம் போட்டு இவ்வளவு வேறமா நீ பேசுற அளவுக்கு நீ என்ன படிச்சிருக்க நீ என்ன படிச்சு கிழிச்சிருக்க நான் படிச்சிருக்கேன் கிழிச்சது இல்ல நான் கிழிச்சிருக்கேன் என்ன எல்லா புத்தியும் நானா கிழிச்சிருக்கேன் எழுதுனவன் ஏட்ட கொடுத்தா படிச்ச பாட்ட கிழிச்சான் தெரியுமா உங்களுக்கு கரம் இருக்கு கெடுக்கலையா திறமை இருக்கு கெடுக்கிறான் தருத்திர முடிச்சவனே கெடுக்கிறதுக்கு திறமை தேவையான முட்டா போல என்னங்க ஏ தரம கெடுக்கிற திறமதாம இல்ல என்ன கெடுக்கிற திறமதாம ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுங்களா வித்தியாசம் இப்ப இந்த படத்துல பின்னே ஒருத்தர் இருப்பாரு ஹீரோ ஒருத்தர் பாத்தீங்களா ஹீரோனா யார் அது அதாவது கதாநாயகன் அது என்ன ஹீரோ சரி உங்க புரிய மாதிரி சொன்னது அது சொல்றது சரி கதாநாயகன் ஆங்கிலத்துல அதுக்கு பேரு ஹீரோ அப்படியே ஹீரோ இல்ல வெங்காயம் பேசு அப்ப நீங்க புராண புலவர் நான் புலவர்னு சொல்லவே இல்லையே முனிவர் இது ரொம்ப விளக்கம் கொடுக்கிறீங்க நான் கேக்குறேன் அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும் அனைத்து அறிந்தவனியா நான் ஒரு சிறு தவறு செய்றவனே கண்டுபிடிச்சு இது விளக்கம் தெரியாது சொல்றீங்கல்ல ஆமா அப்ப உங்களுக்கு எதை கேட்டாலும் சரியா விளக்கம் கொடுப்பீறேன் அத ஏங்கிட்ட கேக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறதுனால பதில் சொல்றேன் கை வைக்காதா மேல குத்திடுவேன் யார ஓபாடி கை வைக்காதா என்ன யார் அப்படின்னா அந்த குழந்தை தெரியுமா சொல்லுங்க பாப்பா
நான் சொல்லுங்க அவங்க நீ எழுதுங்க நான் கேலி எத்தனை வந்தேன் கேலி மட்டும் நான் எழுதிக்கமா ஏன் பதிலும் சொல்ல தெரியுமில்ல அதான் தமிழ் எழுதி கலத்தான் அர்த்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அத்தனை என்ன பேசக்கூடிய மொழி அது உங்களுடைய தாய் மொழி இல்லையா தமிழ் தமிழ் இல்ல தமிழ் சே தமிழ் நாக்க மடிச்சு போடுங்க கட்டடா நம்பர் எரல்ல வளல்ல எல்லாம் வளல எரல்ல வயல சரி நான் கேக்குறேங்க எங்க என்ன ஞாபகம் என்னங்க मोर சக்கரைங்கிறது என்ன சக்கரையா சீனி அது அது என்ன அதனால என்ன தவறு இருக்கு அதனால என்ன அதாவது பிகர்னா பொம்பளப்ள சரி பொம்பளப்ள கூட சேர்ந்து வாழ்றவனே வாழ்வா மத்தவர்லாம் சுகர் வந்து சாவே சாவி பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு எனக்கு என்ன சொந்தக்காரன் இல்ல பக்கத்து விடா எங்க அன்றைய காலத்திலேயே ஒரு 100 இளைஞர்களை நம்முடைய கையில கொண்டு வந்து இந்தியாவே அவன் வல்லர சாட்சி காட்டு கையில சொன்னவர் அவரு ஓஹோ வருங்கால இந்தியா இளைஞர்கள் இல்லைன்னா ஐயா அப்துல் கலாம் சொன்னாங்க ஆனா 50,000 கேட்டார் அவர் ஒரு இந்தியர்களை கொடுங்க இந்த मनुष्य நீ நாளே அது என்ன? உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தெரியலையே. நான் நைதீக பிரம்மச்சாரி. நைசா செய்வே. ஏய் நைதீக பிரம்மச்சாரினா கங்களை ஏறடுத்து பார்க்காத மாதிரி அர்த்தம். நைசா அப்படி விளக்கறத வெச்சிருக்கீங்க. ஏய் இப்போ உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். என்ன மடப்பைய? என்ன மடப்பையா? மடப்பைய இவர் பேர் செமிதர்மங்க. அபிஷேகம் பண்ணி அசிங்க. இந்த உலகையே காக்க படைக்க கூடியவருடைய பிள்ளையா நானே? எதைதோ படைக்கிறாரு. அனைத்தையும் படைக்க கூடியவர் நம்ம தந்தை. அவரோட பிள்ளை நான். மண்ணை படுத்து. செமின் என்ன அதை விட பெரியாரியா நான்? மண்ணை படுத்துது. எங்க அப்பா? பொண்ணு படுத்து எங்க அப்பா ஆடு எங்க அப்பா ஆடு எங்க அப்பா பாலி எங்க பண்ணையா எங்க பண்ணா இந்த ஆமா ஆமா ஏன் ஜாமி என்னயா நசமதானா அட ஆமா என்ன கேக்க வர கேக்குற தெளிவா கேளு உங்ககிட்ட தெளிவா பேசினா தெளிவா பதில் கொடுப்பேன்னு கேள்விப்பட்டேன் சரி சரி இப்ப பழனியில யார் இருக்குது பழனியில யார் இருக்கு இந்த விஷயம் வச்சிக்கிற பழனியில யார் இருக்குன்னேடா பழனி நிறைய பேர் இருக்காளே எதை கேக்குறீங்க நான் சித்தம் விரும்பறேன் கேட்ட பழனி மலையில யார் இருக்கா அப்படி கேளுங்க சொல்லுங்க பழனிங்கிறது ஊரா பேர் ஒருவருடைய பேரா பழனி பழனிங்கிறது ஊரா ஒருத்தர் பேர் ஊர்லனங்க ஊரும் பழனியப்பா பேரும் உன் பேர் பழனியப்பா சரி இப்போ என்ன பழனி கேக்குறீங்க ஊரும் பேர் இல்ல ஊர கேக்குறீங்க ஊரும் பேரும் ஒண்ணா இருக்கிற பழனி தான் கேக்குறேன் சரி அந்த பழனியில இருக்கிறது ஒரு பழனி தான் பழனி சரி பழனியில இருக்கிற யாரு பழனிங்க பழனி அப்ப திருப்பதில இருக்கவரு அவரு வெங்கடேஷ் சார் வெங்கடேஷ் அட கொழுப்பு பாத்தீங்களா என்ன வெங்கடேஷ் ஆமாயா வெங்கடேஷ் பேர கபல எரிச்சமையா சரியா இப்படி வருது உங்களுக்கு இல்ல சுத்தா கடுப்பு இருக்கு அடி விழுந்துருக்கீங்க பாத்து தருவா உங்க எல்லாம் ஒரு கவனத்துல வச்சிருக்கேன் வகையா வாங்கிருக்கான் இப்ப பழனியில முருகன் பெருமாள் கோபத்தோட இருக்காரு இப்ப பழனிக்கு முருகன் கோவிச்சு கொண்டு போறப்ப வழியில ஒரு கிளவி மறிச்சாலே அபி பிராட்டி அபி திருப்பு திருவள்ளுவர் எதை எழுதினார் சொன்னீங்க திருக்குறள் எழுதினாரு அப்ப அபி பிராட்டி எழுதினது என்ன ஓஹோ என்ன அபி எழுதினது கேக்குறீங்க அப்ப இப்ப நீங்க முருகப்பெருமானை போய் மரிச்ச அபி எழுதினது கேக்குறீங்களா இல்ல வேற அபி எழுதினது வேற அபி இல்ல அபி ஒண்ணுதானே அப்பக்கலாம் படிக்கணும் தம்பி அச்சரியமா அபியா இருக்கே அபின்னு பேரை கேட்ட உடனே சும்மா வந்து வேணையில பேசிர கூடாது சரி அய்யா படிக்கணும் எத்தனை அபி இருக்காங்க அந்த காலத்திலே இருந்தால ஒரு அபி சங்க காலங்கள் இருக்கு பாருங்க சங்க காலம்னா இது எது எது இதே சொல்லுமா எதுக்குடா நீ நான் கேலி வைக்கற வெக்க கட்டவனே ஏய் ஏட்டா சொல்லியா கேட்ட கேலி இல்ல நீ என்ன விளக்க கொடுக்குற ஆதி சூடி பொன்மை வெந்தல் வெற்றி வேர்க்கை மூதுரை இப்படி எல்லாம் எழுதுனா பாத்தியா அவளோ ஒரு அபி அது ஒரு அபி அப்ப ஆதி சூடி எழுதுனது யாரு மன்னர்கள் காலத்திலே வாழ்ந்தார் இல்லையா அதியமானுக்கு நெல்லிக்கனியை கொடுத்தான் தான் வாழாவிட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக சரி அதியமான் கொடுத்தான் அபிக்கு அபி எந்த அபி ஒண்ணு அந்த அபி முருகப்பெருமான் முருகா अरुण से
அப்ரல்ல கேக்குறீங்க ஆமா அப்ரல்ல லேடி ஆ முதல்ல எப்படி தொடங்குதுன்னு பாத்தீங்களா லேடியோட பேர் என்ன ஆ முதல்ல தொடங்குது தான கேட்டீங்க ஆதி சூடி ஆதி சூடி அது நூலா இல்ல முதல் வரியா அது முதல் வரி தானங்க கம்பு கரதாங்க இந்த இருக்குல வேணுமா என்னது ஓட தரதுங்க ஆதி சூடிங்கிறது நூல் எழுத்தாக பார்த்தா செய்ய விரும்பு 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னடத்திகளே ஏற்பதிகள் செய்யமிட்டும் உம்புற ஒழுகு ஓதுதொழியில் அருமையா பேசுறீங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி பேசுறீங்களே இதே ஆதி சூடி கருத்துரம் பூஜை நீ எனக்கு சொல்லி கொடுத்தியா சரி உங்களுக்கு இன்னொரு சூடி தெரியுமா என்ன சூடி அது என் பக்கத்து வீட்டு ரங்கசாமி எழுதி இருக்கான் என்ன நீங்க ஒவ்வொரு வட்டம் கூட நான் வளர்த்து கொடுக்கறேன் ஆ அதிகமாய் குடி ஆ ஆபடிச்சால ஆடாத இறங்க இறங்க ஏத்து ஈ விழாம பாத்துக்க உலராம பேசு ஊர் வம்ப இழுக்கறாத எதிரில இருக்கோட கவனம் ஏ ஏமாறாத ஏமாந்துறாத ஐ ஐட்டங்கள மிச்ச கவனத்துல நின்று ஒரே பிராண்ட மட்டும் குடி ஓவரான வந்து அப்படியே படுத்துரு ஆவு ஆம்பளட்ட கவு அபியம் பேசல் கடைசில என்ன அக்கம் சுருக்கு அக்கு வாயில ஊர்கால நக்கு யார் எழுதி நீங்க எழுதிடா இல்ல ரங்கசாமி எழுதுறாரு கடவுளே நாராயணன் நாராயணன் அவர் எல்லாரும் யார் நீங்க முதல்ல நான் எடுத்தல காவலா அத முதல்ல சொல்லிட்டேன் பேர் என்ன என் பேர் தெரியாம எங்க நிக்கிறியா என்ன உன் பேரு என் பேர் தெரியாதா முதல்ல நீங்க யாருக்கு தெளிவா சொன்னீங்களா அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோஸ்திர பிரியா சூர்யா கனிப்பிரியா கந்தா கலகப்பிரியன் நாரதன் நினைப்பார் எழுமை நாரதன் ஆமாங்க நீங்க நாரதன் அண்ணன் நாரதன் உங்களை எப்படி நம்புவது நாரதர்னா எப்படி இருப்பாருன்னு தெரியுமா உனக்கு சத்தியமா நான் பார்த்தது கிடையாது அப்புறம் எப்படி நம்புறதுன்னு கேட்டா எனக்கு இருந்தாலும் சிறு சந்தேகம் என்ன சந்தேகம் நீங்க நாரதர்னு சொல்றீங்கல்ல நான் உங்களை சோதனை செய்யறேன் சோதனை செய்யா ஆமா என்ன சோதனை செய்ய போறீங்க தாங்க நான் செய்கிற சோதனைக்கு உட்பட்டா தாங்க நாரதர்னு ஒப்புக்கொள்கிறீங்க என்ன சோதனை முதல்ல துணியப்புல கரெக்ட்டுங்க டேய் மனதில் உள்ள அகத்துணி சரி மனம் என்றது மனதுக்குள்ள அகத்துணினா எப்படி அந்த ஆளுக்கு கொஞ்ச நேரம் இருந்து அனைத்து உறந்துய்மை நீராளமையும் அகந்துய்மை வாய்மையால் காணப்படும்னார் வள்ளுவர் இந்த வெளி அழுக்கு எதனால் போகும்னா நீரால தான் போகும் ஆனா உள்ளத்தில் உள்ளே அகந்துய்மை நீராளமையும்னார் உள்ள உள்ள தூய்மை எதனால் அமையுமா எதனால் பேசுவதாலே அமையும்னார் நல்லதா பேசுனா ஆமாங்க அகந்துய்மை வாய்மையால் காணப்படும் உண்மை பேசுவதால் மட்டுமே அகத்துய்மை காணப்படும் நான் உண்மையை தான் பேசுறேன் போய் பேசுறேன் உண்மை தான் பேசுறீங்க உண்மை பேச உண்மை பேச மாட்டேங்கிறேன் மனைவி அங்கே வரலாம் இறைவன் கொடுத்த வரம் அப்ப புருஷன் அமைவை யாரு புரோக்கர் கொடுக்கற வரமா அதுவும் இறைவன் கொடுக்கற வரம் தான் ஏன் திருப்பி நீங்க சொல்லுங்களே புருஷன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் சொல்றது தவிர யாருமே சொல்ல மாட்டாங்களா நீ சொல்லலாம் நான் என்னடா செய்யறது ஏன்னா மனைவி எல்லாம் ஒண்ணு நானும் சொல்லியே இப்ப நீ புருஷன் கெடுத்தன்னு கேட்ட அதுவும் இறைவன் கொடுத்த வரம் அப்ப அது இறைவன் சொல்லுவீங்க சரி இப்ப சந்தனத்தை காலி போய் சுத்துறீங்களே உங்க வீட்ல பொட்டாட்டி பையன் தேட மாட்டாங்களா கல்யாணம் ஆகல இந்த உடம்புக்கு ஆகல நம்பணும் உண்மையாவே கல்யாணம் ஆகல சத்தியமாவா சத்தியமா கல்யாணம் ஆகல காலம் சத்தியமாக காலம் சத்தியமா ஆகல அப்ப இது மேல சத்தியமா இல்ல உண்மையாவே கல்யாணம் ஆகல சத்தியமாவே ஆமா இல்ல உங்களுக்கு பொண்டாட்டி நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன் 52 அது முற்பிறவிகளை உபன் என்று சொல்லக்கூடிய கந்தரவனுக்கு உபபர்களாக பிறந்து 52 மனைவிகளை கட்டினு ஒரு சமயம் பெண்ணாக மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்து எப்படிங்க என்னங்க கணக்கு இடிக்கல என்ன கணக்கு இடிக்கல பொண்டாட்டி 52 தான் சொல்றீங்க பிள்ளை மட்டும் 60 நீங்க ராத்திரில ஓவர் டூட்டி எல்லாம் பாத்தீங்க யாரு ஏகல செவிட்டு போயிரா நீ பெண்ணாக மாறி 60 குழந்தையை பெற்றெடுத்து யாரு பெண்ணா மாறுனது நான் பெண்ணா மாறுனேன் நீங்க ஆமாங்க அப்ப அந்த 60 பிள்ளையை பரஸ்பரம் என்ற தடாகத்திலே மூழ்கி எழுந்து பெண்ணாக மாறி மாயை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அனைத்தையும் தெரிந்த பிறகு கெட்ட பின்பு ஞானி அனைத்தையும் தெரிந்து உணர்ந்த பிறகு ஞானி ஆகிவிட்டேன் நைசீக பிரம்மச்சாரி ஆகிவிட்டேன் கிடையாது என்ன நினைக்கிறேன் திரும்பி வர முடியாது பரவாயில்லையா எதுக்கு தங்க வச்சு சோழிய முடிக்க பிளான் இல்லங்க வந்துட்டா திரும்பி வர முடியாது ஆனா நீங்க உண்மைக்கு நல்லவர் வல்லவருங்க எத்தனை பேரை முன்னுக்கு ஏத்திருக்கேன் நான் கேள்விப்பட்டேன் அரை மணி
நெஞ்சு வலி வந்துருச்சு. உயிர் தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கு. புடி அழுக்குது. இப்ப அந்த ஆள் ஆத்மா நல்ல முறையில சாந்தி அடையணும்னா என்ன செய்தா ஒரு ஆத்மா சாந்தி அடையும். ஆசை உள்ளவர்களுக்கு சரக்கு கட்டிங்க மேல காசு ஆசை பிடிச்சாலுக்கு என்ன பண்றது? காசு எப்படி உரசுறது? பொம்பளாசை பிடிச்சாலுக்கு எதை சாமி உரசுறது? ஒன்னு புஞ்ச நிலம் மொத்தம் எத்தனை வகைனா எனக்கு தெரியாது சாமி. தெரியுமா? நீ கேட்டது ராமன் அவர்தானே. நான் கேட்டது ஐயா சொல்லல. நீ தெரியல. திருக்குறள் வேற ஏதாவது என்ன இருக்கு? திருக்குறள் தான் ஒரே குறள் தான். பெண் பால் இடத்துல காத்துக்கோ. இருந்தாலும் உள்ள ரெண்டு பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள். தஞ்சாவப்பட்ட வள்ளி இருக்கட்டும். நான் ஒருத்தர் மட்டும் ஒரு விஷயம் அந்த குள்ள வந்தா செய்வீங்களா? அதனால அதான் தமிழ்நாடு எப்படி பார்த்து பேசு. வாங்க
राजा।